இன்று சித்திரை 20. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 2600 உறுப்பினர்கள் திமுகவில் இணைந்தனர். அவர்கள் யாருக்கும் தெரியாமல் எங்கு இருந்தார்கள், என்ன செய்தார்கள் என்றும், அவர்கள் யாரென்று யாருக்கும் தெரியாது என்றும் அந்த கட்சி பதிலளித்துள்ளது. மதுரை மருத்துவக் கல்லூரியில் வடமொழியில் மேற்கொள்ளப்பட்ட சரக் ஷபத் என்ற உறுதிமொழி கவனக்குறைவால் நடந்த பிழை என்று அந்த மாணவர் அமைப்பும், தமிழக அரசின் விதிமுறைகள் இல்லாததால் நடந்த பிழை என்று மருத்துவர் அமைப்புகளும் தெரிவித்துள்ளன. இதற்கு முன்னர் இதுபோன்றே மற்ற மருத்துவக் கல்லூரிகளிலும் இதே பிழை நடந்துள்ளது. இது தொடர்பாக அரசு கல்லூரி முதல்வரை நீக்கியுள்ளது நினைவிருக்கலாம். தடுப்பூசி ஏற்பது தனிப்பட்ட உரிமை, அதனை கட்டாயப்படுத்த முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தொற்று பரவுதல் தடுப்பூசியால் தடுக்கப்படவில்லை என்றும், அது தொடர்பான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதிப்பது நீதிமன்ற தீர்ப்பிற்கு உட்பட்டது என்றும் தெரிவித்துள்ளது.